Hi guys, this is Divya. You are watching Inandout Cinema. இப்போ நம்ம கூட யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் மூலமா ஃபேமஸ் ஆன பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்க கூடிய வா வரலாம் வா படத்தோட ஹீரோயின் மகானா சஞ்சீவி. வெல்கம் டு இனநவுட் சினிமா அண்ட் பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வா வரலாம் வா மூவி. இந்த வருஷம் உங்களோட ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ஸ்ல. ஆல்ரெடி ஒன்று ரிலீஸ் ஆகி இப்போ அகெயின் ஒன்று லைன் அப்ல இருக்கு. ஹவ் ஸ்பெஷல் திஸ் இயர்? கண்டிப்பா இந்த இயர் வந்து ஸ்பெஷலானது. ஏன்னா இப்போதான் கர்மகங்கள் கலைகின்றன ரிலீஸ் ஆச்சு. கண்டினியூவாக இப்போது வா வரலாம் அப்புறமும் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அந்த வருஷம் ஸ்பெஷலாக தான் இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இந்த மூவிக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி என்டர் ஆனீங்க? அவ்வளோ த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? கர்மகங்கள் கலைகின்றன டப்பிங்கில் இருக்கும்போது தான் டீம்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் கேட்கும்போது ஸ்டோரி கேட்டால் எனக்கு பிடிச்சிருந்தது. வா வரலாம் வா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. ஸோ அப்படியே கமிட் ஆகிட்டு செட்டில் வந்து என்ன மாதிரி? ஏன்னா வந்து கிங்ஸ்லி சார் இருக்காங்க, தீபாக்கா இருக்காங்க, ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தா அவங்க. நார்மலாகவே நம்ம அவங்களை பார்த்தாலே நம்மளாம் சிரிப்பு வரும், நம்ம ஜாலியாக இருக்கும் அவங்கள பார்க்கும் போதே. செட்டில் அவங்க வந்து என்ன மாதிரி இருந்தாங்க, அந்த விஷயங்கள் எப்படி இருந்தது? ஆக்சுவலி எப்படின்னா அது வா வரலாமான்றது காமெடி சப்ஜெக்ட் தான், காமெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கூடயும் ஒரு நல்ல காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கட்டு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா வந்து கிங்ஸ்லி சார் அவங்க தீபாக்கா வந்து அவங்க காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் படத்தில் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா கலகலன் தான் இருக்கும். டக்குன்னு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் இருந்தது. கிங்ஸ்லி சார் எப்படி அவர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும் போது ஃபன்னு, அவரோட ஸ்லாங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹியூமர் வந்து சிரிப்பு வந்துடும். ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி கிங்ஸ்லி சார்? இல்லை அவர் நார்மலாக இருக்கும்போது நார்மலாக தான் பேசுவார். அவர் கேமரா வச்சோன்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வச்சோன்னே டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுவார். ஓகே, அவரோட ஸ்லாங் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஸோ அதே மாதிரி கேமரா வச்சோன்னே எனக்கே ஷாக்காக தான் இருக்கும். அவ்வளோ நேரம் நார்மலாக பேசிட்டு இருப்பார், கேமரா வச்சோன்னே சேஞ்ச் ஆகிடுவார். தீபாக்கா கூட காம்பினேஷன் சீன்ஸ் அந்த தீபாக்கா பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். தீபாக்கா வந்து எப்போவுமே அப்படி தான் ஃப்ராங்காக இருப்பாங்க, மனசில் என்ன போட்டாலும் பேசிடுவாங்க. அவங்களும் அப்படி தான் காமெடியாக பேசுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே சீன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, தேவா சார் மியூசிக் வந்து இந்த மூவியில் இருக்குது. எங்களுக்கெலாம் இப்போ வரைக்கும் அவரோட சாங்ஸ் வந்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாங்ஸாக வந்து இருக்குது. ஸோ அவரோட மியூசிக் இந்த படத்தில் இருக்குது, இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க. அந்த மொமெண்ட் அதை ஃபீல் பண்ணும்போது எப்படி இருக்குது? அதில் வந்து சார் வந்து 3 சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இப்போது கானா சாங் ஒன்று இருந்தது இல்லையா, வா வரலாம் வான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அதில் பரீட்சையில் ஃபெயில் ஆனா முயற்சியை பண்ணு, வாழ்க்கையில் ஃபெயில் ஆனா நீ தான் வென்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்கூலில் இருக்கட்டும் காலேஜில் இருக்கட்டும், மார்க்ஸ் எதனா கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட்டு பார்க்குற வரைக்குமே கூட யாருக்கும் அந்த பொறுமை இருக்குது இல்லை. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது தப்பான டிசிஷன் எடுத்துறாங்க. ஸோ அதனால ஒரு விஷயம் நமக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சுன்னா நம்ம கரியர் அங்கேயே ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. அதில் தான் இன்னொரு விஷயம் ஜேர்னி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால தப்பான எந்த விஷயம் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த லிரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே தேவா சாரோட மியூசிக் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும்? அவரோட சாங்ஸ் வந்து ரொம்பவே நம்மளை ஹைப் ஆக்கும். நம்ம எவ்வளோ டவுனாக இருந்தாலும் நம்ம வந்து எழுந்து ஆற வைக்கிற அளவுக்கு அவரோட மியூசிக்ஸ் இருக்கும். ஸோ அவரோட ஏதாவது பேச வாய்ப்பு கிடைச்சதா, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்ததா? ஆமாம், எங்கள் சாங் ரெக்கார்டிங் அப்போ போயிருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருந்தேன். அப்போ சார்கிட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்ச நாள் பொறுத்தலையோ அந்த சாங் வந்து காலேஜ் படிக்கும் போது தான் நான் கேட்டேன். அது வரைக்கும் நான் கேட்டதில்லை. நான் அப்போ இருந்தே எனக்கு இப்போ வரைக்கும் அந்த சாங் பிடிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போது இன்னொரு மூவி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அந்த படத்துக்கும் சார் தான் மியூசிக் போடுறாங்க. டபுள் ப்ரொமோஷன். ஓகே சூப்பர், எல்லாமே உங்களுக்கு வந்து டபுள் டபுளாக நடக்குது. நல்லா ஸ்பெஷலான இயராக தான் வந்து இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி மெசேஜ் வந்து சொல்ல வராங்க? ஏன்னா ஹியூமர் இருந்தாலும் படத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் கண்டிப்பாக. குழந்தைங்கலாம் வந்து அதிகமாக காட்டியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி மெசேஜ் வந்து படத்தில் இருக்குது? அதான் கண்டிப்பாக அம்மா அப்பா வந்து சப்போர்ட் குழந்தைங்களுக்கு வேணும். அது வளர்கிற வயசில் எப்போவுமே அம்மா அப்பாவோட சப்போர்ட்டுன்றது வந்து குழந்தைங்களுக்கு இருந்தாகணும். அதுவும் இந்த பிலோ 18 அப்படின்றப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோனுன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஃபோன் வந்ததுலேருந்து முன்னாடியெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா நிலா காமிச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெளியில் போய் விளையாடிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ ஃபோன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கும்போதே எல்லாருமே அந்த குழந்தை அழுதுச்சுன்னா கூட டக்குன்னு ஃபோனை தூக்கி கொடுத்துருவாங்க. அதில் 18+ கண்டென்ட் வருதா என்ன வருதுன்றது யாருக்குமே தெரியல. அதனாலே அவங்க ட்ராக்கே வந்து மாறிடுது. அந்த சொந்த பந்தம் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாமே போயிடுது. ஃபோன் தான் எல்லாமே அவங்களுக்கு, அந்த கேமாக இருக்கட்டும், ஃபோனில் நிறைய அடிக்ட் ஆகிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அந்த கேமில் தப்பான விஷயம் கைட் பண்ணி அதில் ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பா இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களோட லைஃப் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து எப்படி நிலத்தடுமாறி போகுது, அவங்க வந்து எந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா வளர்த்தா அவங்க அந்த குழந்தைங்க வந்து எந்த மாதிரி வளர்றாங்க. ஸோ அது ரெண்டுக்கும் கம்பைனான ஒரு
மெசேஜாக தான் கொடுத்துருக்காங்க. படத்தை பற்றி வந்து பேசினோம். இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்ஸ் பற்றி நான் ராப்பிட் ஃபயர் மாதிரி ஒரு சின்ன கேட்க போகிறேன், டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து சொல்லலாம். உங்களோட ஃபேவரட் ஹீரோ? விஜய் சார். விஜய் சார். விஜய் சார் ரொம்ப ஸ்பெஷலாக ஏன் பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? க்யூட்டாக இருக்கார்ல, சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அடுத்த ஹீரோயின்? அனுஷ்கா. அனுஷ்கா மேம் ஏன் ஸ்பெஷலாக? எல்லா விஷயத்துலையும் அவங்க போல்டாக இருக்காங்க. நான் வெனைவாச அந்த அருந்ததி மூவிலேருந்தே அவங்க வந்து எல்லா கேரக்டருக்கும் ஆக்ட் ஆவாங்க. லைக் ஒரு கிளாமர் பண்ணட்டும், ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இருக்கட்டும், நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருப்பாங்க. எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஃபேவரட் டிரெக்டர் டு ஒர்க் வித்? உங்களுக்கு வந்து பண்ணணும், நான் இந்த டிரெக்டர் கூட ஒர்க் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சாரோட மூவிஸில் உங்களோட ஃபேவரட் என்ன இருக்கு? ஃபேவரட் சீன் கேட்குறீங்க? ஃபேவரட் மூவி மூவியாக கேட்குறேன். ஃபேவரட் மூவி அசுரன் பிடிக்கும். அசுரன். ஓகே. நீங்கள் ட்ரீம் கேரக்டர் டு டூ? நீ நான் என்னோட சினிமா கரியரில் நான் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் ஐ வில் ஃபுல்ஃபில்டாக ஐ வில் ஃபீல் பெட்டர் அப்படின்ற மாதிரி படம் பண்ணுவோம். ஓகே. உமன் சென்ட்ரிக் மூவிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ இருக்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஹீரோயின்ஸை வந்து இப்போ கூட அந்த விஷயம் இருக்குது. ஹீரோயின்ஸ்னால் ஒரு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஹீரோ கூட ஒரு காம்பினேஷனில் வராங்கப்பா அப்படின்னு. உமன் சென்ட்ரிக் படத்துக்கு பெரிய பெரிய ஹீரோயின்ஸோட மூவிஸ் தான் வந்து மோஸ்ட்லி அப்ரோச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி உமன் சென்ட்ரிக் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன மாதிரி கேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்? அறம் படம் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தான். ஓகே. அடுத்து வந்து செலிபிரிட்டி க்ரஷ் யாராவது இருக்காங்களா? காலையில வந்து யார் ஷூட் வச்சுக்கோங்களா, இன்கேஸ் வந்து தலை காலையில் ஷூட் வச்சிருந்தாலும் தலையோட ஷூட்டிங் முடிச்சுட்டு தளபதியோட ஷூட்டிங்க்கு ஈவினிங் போயிடுவோம். அப்படி ஷஃபிள் பண்ணிப்பீங்க. அதையும் ரெண்டு இது. ஓகே. இப்போ டிரெக்டர் சார் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து அஜித் சார் கூட வந்து ஒரு காம்பினேஷன் நடிக்கிறீங்க, அஜித் சார் வந்து பைக் ரைட் கூப்பிட்டு போகிறாரு, அதுதான் சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். பைக் ரைட் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூட பைக் ஓட்டுவேன், எல்லா பைக்கும் ஓட்டுவேன், புல்லட் ஓட்டுவேன், எஃபிசெட், கிளாமர் எல்லாமே ஓட்டுவேன். அதுவும் அவர் கூட போகிறதுனா கன்ஃபார்ம். இப்படி நீங்கள் பைக் ஓட்ட வர தெரியும்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக வந்து ஒரு சீன் வச்சிருவாங்க. யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த மாதிரி ஒரு சீன் நான் வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரி நடக்கும், நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கூட ஒரு செலிபிரிட்டி கூட வந்து உங்களுக்கு டின்னர் போக ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு யாராக வேணா இருக்கட்டும், இன் சினிமா ஆர் கிரிக்கெட் சம்திங். என்ன செலிபிரிட்டி கூட டின்னர் போகணும்னு ஆசைப்படுவீங்க? டின்னர் போகிறதுக்கா? ம், புதுசாக இருக்கே இந்த கொஸ்டின். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அது உங்க இஷ்டம். நீங்க வெஜ் சாப்பிடுவீங்களா நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? நான் ரெண்டுமே சாப்பிடுவேன். ஃபாஸ்டிங் டைம்ல மட்டும் நான் வெஜ் தான் சாப்பிடுவேன். ஓகே, அது உங்க இஷ்டம். சிவகார்த்திக். சிவகார்த்திகேயன். ஏன் ஸ்பெஷலா சிவகார்த்திகேயன்? அவர் எனக்கு பிடிக்கும். ஓகே. அவர் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு பர்சனல் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அது ரொமான்டிக் ரொம்ப பிடிக்கும். நல்லா சூப்பராக அந்த பொண்ணுங்களை பார்த்து பயங்கரமாக ரொமான்டிக் பண்ணுவாங்கல்ல, அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அகெயின் படத்துக்குள்ளே போகும்போது உங்களோட கேரக்டர் இந்த படத்தில் வா வரலாம் வாவில் கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணியிருப்பீங்க. அந்த மூவி வந்து ஒரு ப்ராசஸாக ஒரு ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். மக்கள் வந்து இந்த வா வரலாம் வா படத்தை வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபியூ ரீசன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னா என்ன சொல்லுங்கள்? அதுதான் இப்போது ஃபஸ்ட் இருந்த சினிமாவும் சரி இப்போ இருந்த சினிமாவும் சரி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து படங்கள் பார்த்துச்சுன்னா அந்த படங்கள் வந்து 100 டேஸ் ஓடும், 150 டேஸ் கிராஸ் பண்ணும். இப்போ அப்படி எதுவுமே கிடையாது. 3 டேஸ் வந்து ஒரு தியேட்டரில் சினிமா போகுது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அதை நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறாங்க மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் கூட, அதை வந்து பூஸ்ட் பண்ணி வெளில கொண்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓடிடி வந்ததுலேருந்து தியேட்டருக்கள் தியேட்டர் வந்து படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு நான் போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு 1 மந்த்து கண்டினியூவாக மூவி போயிட்டே தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, 3 டேஸில் தூக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ மூவி பார்த்து இந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, சொல்கிறவும் வந்து கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ வந்து டக்குன்னு ரிவ்யூ கொடுத்துறாங்க. அவ்வளோ விஷயங்கள் பட்ஜெட் போட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ ஆர்டிஸ்ட் கமிட் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி எடுத்தால் கூட அசால்ட்டாக வந்து படம் வந்து சரியில்லை ஊற்றிக்கிச்சு அப்படின்றாங்க. அது வந்து கோடிக்கணக்கில் 150 கோடி 200 கோடி பண்ணாலும் சரி, இல்லை 4 கோடி 3 கோடியில் பண்ணாலும் சரி,
அது வந்து டக்குன்னு ரிவ்யூ கொடுத்துறாங்க. அந்த ஒரு விஷயம் வேண்டாம், பிடிச்சிருந்தா அவங்க போய் பார்க்கட்டும், பிடிக்கலன்னா வேணாம். அதையும் ரிவ்யூ கொடுத்து ஒரு விஷயம் பண்ணணும். ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து அப்படி படம் எடுத்து உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ஒரு படம் எடுத்தா அதனால ஒரு 200 ஃபேமிலி சாப்பிட்றாங்க, அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அதில் வர ஆர்டிஸ்ட் எல்லாம் வளர்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி இருக்க சினிமாவும் இன்றைக்கும் வந்து ரொம்ப சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, நான் சின்ன வயசில் இருந்தது, அது எல்லாம் வேறு. அது மட்டும் இல்லாமல் இப்போ டேலண்ட் அதிகமாக பார்க்குறாங்க. நிறைய டேலண்ட்டு பிளாக்காக இருக்கவங்க தான் பண்ணக்கூடாது, ஒயிட்டாக இருக்கவங்க தான் பண்ணணும், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பிளாக்காக இருந்தால் கூட அவங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ணலாம். பிகினிங்கில் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்டே பண்ணுறது, ஒன்ஸ் வந்து அவங்க சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா ஸ்டே வந்து லைஃப் லாங் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, கிடைச்சிடுது. பட் ஸ்டே பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் தியேட்டர் போய் படம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, பெஸ்ட் விஷஸ். இந்த மாதிரி தொடர்ந்து வருஷம் வருஷம் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து, உங்கள் ஃபேம் வந்து நல்லா வந்து வளரணும் அப்படின்னு பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் இன்னும் சினிமா. தேங்க்யூ.